நம்ம அடுத்தது பார்க்க போகிறது ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்டர். இந்த ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்டர் வந்து த்ரீ பாயிண்ட் ஸ்டார்டரோட ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜை அட்வான்டேஜாக மாற்றுறதுக்காக தான் இந்த அடுத்த டைப்பு ஸ்டார்டருக்கு நம்ம வந்துடுறோம். இப்போ இந்த ஸ்டார்டரை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசி ஷண்ட் மோட்ரு காம்பவுண்ட் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு டைப் ஸ்டார்டர் தான் இந்த ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்டர் அப்படின்னு சொல்லுவோம். முக்கியமாக இது வந்து டிசி மோட்டர்களை ஸ்டார்ட் பண்ண தான் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இப்போ த்ரீ பாயிண்ட் ஸ்டார்டரை பயன்படுத்தும் போது மோட்டரில் ஃபீல்டு கண்ட்ரோல் மெத்தடை பயன்படுத்தி நம்ம ஸ்பீடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த ஒரு முக்கியமான டிஸ்அட்வான்டேஜை நம்ம இங்கே அட்வான்டேஜாக மாற்ற போகிறோம். அதனால தான் நம்ம ஃபோர் பாயிண்ட் ஸ்டார்டர் அப்படிங்கிற இந்த முறைக்கே நம்ம வரோம். இப்போ இதனால் வந்து நோ வோல்ட் காயில் வந்து ஷண்ட்டு ஃபீல்டுக்கு சீரியஸாக இங்கே இருக்காது. இப்போ இங்கே நோ வோல்ட் காயில் இருக்குது, ஆனால் ஷண்ட்டு ஃபீல்டு வந்து ஏன் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனியாக ஒரு காப்பர் ப்ராஸ் ஆர்க்கோடு கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதனால் நோ வோல்ட் ஃபீல்டு கண்ட்ரோல் மூலிமா நம்ம கரண்ட்டை குறைச்சா கூட இந்த நோ வோல்ட் ரிலீஸுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. அதுதான் இங்கே ஒரு முக்கியமான ஒரு கனெக்ஷன். நம்ம ஃபீல்டு கரண்ட்டுக்கு எந்தவித தொடர்பும் இந்த நோ வோல்ட் ரிலீஸோடு இல்லாதனால ஸ்பீடுக்கு எந்த விதமான ஸ்பீடு கண்ட்ரோல் நம்ம இங்கே பயன்படுத்த முடியும். இப்போது இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயும் அதே மாதிரி இந்த ஸ்டார்டிங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே எல் எஃப்ஏஎன் அப்படிங்கிற நாலு பாயிண்ட்ஸ் இருக்குங்க. இப்போ எல்லுங்கிறது லைன் ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்தது லைன் மைனஸ்னு ஒன்று இருக்கும், எல் ப்ளஸ்ஸு, அதுக்கடுத்தது எல் மைனஸ் இருக்குது, அதுக்கப்புறம் எல் மைனஸ் தான் இந்த என் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது எஃப் ஃபீல்டுக்கானது, அடுத்தது ஆர்மச்சூருக்கான நாலு பாயிண்ட்டு இங்கே இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சதுர வடிவ அந்த பலகையோட பின் பக்கத்தில் ரெஜிஸ்டர் எலமெண்ட் வந்து இங்கே நம்ம படத்தில் காட்டியிருக்க மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு அந்த கனெக்ஷன்லேயும் அந்த பலகையோட மேல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்பர் ஸ்டட்டுக்கு இணைப்பு கொடுத்துருப்போம். ஒன் டூ த்ரீ ஃபோர்னு அந்த ரெசிஸ்டன்ஸோட அந்த அளவை பொறுத்து நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போது ஸ்டார்டரோட ஹேண்டில் ஆஃப் பொசிஷன்லேருந்து ஆன் பொசிஷன் நோக்கி, அதாவது ஆஃப்லேருந்து ரன்னுங்கிறது தான் ஆன் பொசிஷன் நோக்கி நம்ம கொண்டு போகும்போது, அந்த ஸ்ப்ரிங் டென்ஷன் மூலயமா ஸ்டட்டு நகர்றதுனால ரெசிஸ்டன்ஸ் சிறிது கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். இப்போ ஒன்றுங்கிறது அதிகமான ரெசிஸ்டன்ஸு, அஞ்சுங்கிறது கம்மியான ரெசிஸ்டன்ஸ். அப்போது இந்த ஹேண்டில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் மூவ் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸ் குறைய ஆரம்பிக்கும், ஃபீல்டுக்கு கரண்ட் அதிகமாக ஃப்ளோ ஆகும், மோட்ரு சேஃபாக ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதுதான் இங்கே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ மோட்டரை ஸ்டார்ட் செய்கிற சமயத்தில் ஸ்டார்ட்டோட ஹேண்டில் ஃபஸ்ட்டு ஸ்டட்டை வந்து தொடும். ஃபஸ்ட் ஸ்டட்டை தொடும்போது குறைஞ்ச அளவு வோல்டேஜ் இந்த ஆர்மச்சூரு கிடைக்கும். இப்போ குறைஞ்ச அளவு வோல்டேஜ் ஆர்மச்சூரு கிடைக்கும் போது என்ன ஆகும், மோட்ரு வந்து மோட்டரோட ஸ்பீடுக்கு வந்து கம்மியாக இருக்கும். இப்போ அடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டார்டர் ஹேண்டில் மூவ் பண்ணும்போது அந்த ரெசிஸ்டன்ஸு ஒவ்வொரு அந்த பார்ட்லேயும் கட் ஆகிறதுனால அதிகமான கரண்ட்டு அடுத்தடுத்த அந்த மூமெண்ட்டில் கரண்ட்டு அதிகமாகிட்டே இருக்கும். இப்போது மேக்ஸிமம் பொசிஷன், அதாவது இந்த ஆன் பொசிஷனுக்கு கொண்டு வரும்போது சீரியஸாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே குறைஞ்சி கடைசியாக ஃபுல் வோல்டேஜும் ஆர்மச்சூர் கிடைக்கும். இப்போ ஹேண்டில் வந்து அந்த சாஃப்ட் அயன் பீஸ் இருக்கிறதுனால இந்த சாஃப்ட் அயன் பீஸ் இந்த நோ வோல்ட் ரிலீஸோட அட்ராக்ட் ஆகி தொடர்ந்து ஆன் பொசிஷனில் வச்சுருக்க அந்த வேலையை இந்த நோ வோல்ட் ரிலீஸ் செய்யும். இப்போ இந்த நோ வோல்ட் ரிலீஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இது ஒரு எலக்ட்ரோமேக்னெட் தான், இது ஒரு ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ப்ரொடக்டிவ் ரெசிஸ்டன்ஸுக்கு சீரியஸாக இதை வந்து இணைச்சி சப்ளைக்கு இணையாக வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். சப்ளைக்கு பேரலாக இதை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ சப்ளை வோல்டேஜ் நின்ன உடனே நோ வோல்ட் ரிலீஸ் பார்த்திங்கன்னா டிஆர்ஜஸ் ஆகி ஹேண்டில் ஆஃப் போர்ஷனுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை செய்யும். இப்போ வோல்டேஜ் இல்லாத நேரத்துலையும் இந்த ஹேண்டில் ஆஃப் பொசிஷனுக்கு கொண்டு வரக்கூடிய அந்த வேலையை செய்கிறதுனால இதுக்கு பேர் நோ வோல்ட் காயில் ஆர் நோ வோல்ட் ரிலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஓவர்லோடு ரிலீஸ். இந்த ஓவர்லோடு ரிலீஸ் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் தான்.
இது லைன் கரண்ட் மூலமா எனர்ஜைஸ் ஆகும். லைன் கரண்ட் எங்கே இருக்கு இங்கே இருக்குது பாருங்கள், லைன் கரண்ட் மூலமா எனர்ஜைஸ் ஆகுது. மோட்டர் ஓவர்லோட் ஆகிற சமயத்தில் இந்த மூவபிள் அயன் பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணுறதுனால, இந்த மூவபிள் அயன் பீஸு எலக்ட்ரோ மேக்னெட்டை அட்ராக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், இப்போது இது கூட கனெக்ட் பண்ணியிருக்க இந்த நோவல் ரிலீஸுக்கு அந்த சீரியஸாக இந்த அயன் பீஸ் இருக்கிறதுனால இது அட்ராக்ட் பண்ணி ஷார்ட் பண்ணும். ஷார்ட் பண்ணும்போது நோவல் ரிலீஸுக்கு சப்ளை போகாது, சப்ளை போகாததுனால இது எலக்ட்ரோ மேக்னெட்டாக இருக்காது. இது அட்ராக்ட் பண்ணி இந்த சாஃப்ட் அயன் பீஸை ரிலீஸ் பண்ணும், ஹேண்டில் ஆஃப் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடும். இது ஓவர்லோடு, மோட்டர் ஓவர்லோட் ஆகிற சமயத்தில் மட்டும் இது ஓவர் ரிலீஸ் ஆப்ரேட் ஆகி மோட்டர் ஸ்டாப் பண்ணுற வேலையை செய்கிறதுனால இதுக்கு பேர் ஓவர்லோடு ரிலீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஸ்பீடு கண்ட்ரோலும் பண்ண முடியும். ஆர்மேச்சர் ஸ்பீடு கண்ட்ரோல் இல்லை ஃபீல்டு ஸ்பீடு கண்ட்ரோல் ரெண்டையுமே நம்ம இந்த ஸ்டார்டரை வச்சு நம்ம பண்ணிக்க முடியும். அதனால் இது ஒரு நல்ல ஒரு ஸ்டார்டர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே வர்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். இந்த பயனுள்ள வீடியோக்களுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.